குறிப்பாக குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் இந்திய திருநாட்டில் நிறைவேற்றப்பட்ட பிறகு உலகின் எந்த மூலையிலேயோ சதித்திட்டம் தீட்டப்பட்டு விதவிதமான போராட்டங்கள் இந்திய நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்திய திருநாட்டில் முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, பீகாரிலே எந்த பிரச்சனையும் இல்லை, குஜராத்திலே சத்தமே இல்லை. ஆனால் கேரளாவிலும் இவை எல்லாவற்றையும் விட அமைதி பூங்கா தமிழகத்திலே முஸ்லீம்களை கொந்தளிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். 40 லட்சம் முஸ்லீம்கள் வாழும் இடத்திலே 4000 முஸ்லீம்களை கூட்டமாக காண்பித்து நாடே அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருப்பதைப் போலவும் இந்திய ராணுவம் எல்லா மாநிலத்தின் காவல்துறையும் இந்துக்களும் இந்து அமைப்புகளும் குறிப்பாக இந்திய நாட்டின் ஜனாதிபதியும் இந்திய நாட்டின் பிரதம மந்திரியும் முஸ்லீம்களின் ஏவலால் ஆகிவிட்டதாகப் போல ஒரு பிரம்மை ஏற்படுத்தி வருகிறார். சமீப காலமாக கூட்டங்களிலே அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் சகிக்க முடியவில்லை. ஒரு சுதந்திரமான ஜனநாயக நாட்டில் பாதுகாப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்கின்ற ஐயம் ஏற்படுகிறது. ஒருவன் ஒரு மேடையிலே பேசுகிறான், ஏற்கனவே குண்டு வெடித்தது கோவையிலே போதா, மீண்டும் வேண்டுமா என்று கேட்கின்றான். இன்னொருவன் கேட்கின்றான், நாடு முழுவதும் வாழையும் குரானையும் எடுத்துச் சென்று ஒரே இரவிலே இந்த நாட்டிலே முஸ்லிம் நாடாக மாற்றிவிடுவோம் என்று பேசுகிறார். இவை எல்லாவற்றுக்கும் சிகரமித்தார் போல நீங்கள் 37 லட்சம் ராணுவ வீரர்கள், மொத்தம் 30 லட்சம் போலீஸ்காரர்கள், நீங்கள்லாம் எங்களை என்ன மயிரா புடுங்க முடியும்? நாங்கள் நினைத்தால் ஒரே நாளில் ராணுவம் காவல்துறை இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மோடி அமித்ஷா எல்லாரையும் வெட்டி சாய்த்து விட்டு இந்த நாட்டை முஸ்லீம் நாடாக குழு என்று பேசுகிறார். எனக்கு புரியவில்லை, இந்த நாட்டில் நீதிமன்றம் உயிரோடு இருக்கிறதா? இந்த நாட்டில் சட்டத்திட்டங்கள் உயிரோடு தான் இருக்கின்றாரா? ஒரு கோவில் திருவிழாவுக்கு மைக் செட் வைப்பதாக இருந்தால் கூட காவல்துறை அனுமதி தேவைப்படுகிறது. 10 மணிக்கு மேல் கோவில் கலை நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தாலும் கூட அந்த பகுதியின் ஆய்வாளர் டிஎஸ்பி அனுமதி இருந்தால்தான் கலை நிகழ்ச்சியே நடக்கக்கூடிய அளவுக்கு இந்துக்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் பூஜையாகட்டும், பழனி முருகனுக்கு பூஜையாகட்டும், மாரியாத்தா கோயில் கூழ் ஊற்றும் நிகழ்ச்சி ஆகட்டும், எல்லாவற்றுக்கும் காவல்துறை அனுமதி தேவைப்படுகிறது. ஆனால் எந்த அனுமதியும் இல்லாமல் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் 500-1000 என்று கூட்டம் கூடி முன்பாக முஸ்லீம் பெண்களை நிறுத்தி வைத்து அவர்களுக்கு பின்னால் இந்த ரவுடிகள் என்று கொண்டு வாய் சவடால் விடுவதும் கல்லெறிந்து பேசுவதும் சவடால் பேசுவதும் இது எப்படி இந்த நாடு அனுமதிக்கிறது என்று புரியவில்லை. மத்திய அரசும் பொறுமையாக இருக்கிறது, மாநில அரசும் பொறுமையாக இருக்கிறது. நேற்றைய தினம் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்திலே தெளிவாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள், சட்டமன்ற முற்றுகை போராட்டத்திற்கு அனுமதி கிடையாது என்று. எங்களை அது கட்டுப்படுத்தாது என்று முஸ்லீம்கள் பேசி இன்றைதான் சென்னை மாநகரத்திலே சட்டமன்றத்திற்கு முன்பாக ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி சர்வகட்சி தலைவர்களை, மிகப்பெரிய தலைவர்கள், அவர்களெல்லாம் சுதந்திர போராட்டத்திற்காக அனைத்தை வளர்ந்தவர்கள், மொழி போராட்டத்திற்காக அனைத்தை வளர்ந்தவர்கள், ஒரு மொழமாரி பொறுக்கி தலைவர்கள், வேல்முருகன் போன்ற ரவுடிகள், பன்னி அரசு போன்ற கட்டை பஞ்சாயத்து தாதாக்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து இந்துக்களை பற்றி மிக கேவலமாக முஸ்லீம்கள் அமைத்துக் கொடுத்த வேலையில் என்று பேசுகிறார்கள். அவளுக்கு அம்மா பொண்டாட்டி அக்கா தங்கச்சி மேல நம்பிக்கை எல்லாம் இருக்கலாம், ஆனால் இந்து சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் உயிரிழக்கின்ற உறவுகள். வேல்முருகன் பேசுகிறான், அருகம்பொருள் என்ன தெரியும், பூனூர் என்ன ஆட்ட முடியும் என்று பேசுகிறான். முக்தா பையன் வேல்முருகன், நீ கிறிஸ்துவச்சு கல்யாணம் பண்ணி கிறிஸ்துவச்சியா மாறிட்ட, நீ கிறிஸ்துவா மாறிட்ட, உனக்கு எதுவும் தேவையில்லை, தண்ணிபாட்டில் இருந்தா போதும், பொப்பளை இருந்தா போதும், பிரியாணி இருந்தா போதும், நாயும் பிழைக்குமா, இந்த பழப்பு நாசமா போனவன் பேசுற பேச்சாளர் பூருங்கிறது சத்திரியர்களுக்கு உண்டாது. சத்திரிய மகாராஜா விஸ்வாமித்திர உருவாக்கி கொடுத்தது, விஸ்வாமித்திர கொடுத்தது காயத்ரி மந்திரம். எல்லா சமுதாயத்துக்கும் பூணூல் உண்டு, கல்யாணம் பண்ணாலும் பூணூல், கருமாதிக்கு போனாலும் பூணூல், ஏதோ ஐயர் பசங்களும் பூணூல் போடுறாங்க நினைக்கூடாது. பிராமணர்களுக்கு அப்பால் வாழ்கின்ற அத்தனை சமுதாய பெருமக்களும் பூணூல் போடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு விஸ்வகர்மா பூணூல் போடுறான், இன்னைக்கு வைசியார் பூணூல் போடுறான், இன்னைக்கு பள்ளிய சமுதாயத்திலே பல பேர் பூணூல் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாடார் சமுதாயத்திலே பூணூல் உண்டு, எட்டியார் சமுதாயத்திலே பூணூல் உண்டு, எந்த சமுதாயத்திலான பூணூல் இல்லை. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே
கூட ஒரு நல்லது திருமணம் நடந்தால் பூணூல் போடுகிறார்கள். யாராவது வீட்டிலே தவறி விட்டால், அப்பாவோ அம்மாவோ தவறி விட்டால், மனைவியோ தவறி விட்டால் பூணூல் போட்டுதான் கணக்கு வந்தான். அதுவே பூணூலை பற்றி தெரியாத ஒரு முண்டல் வேறுபுடன் கேட்டான், எச்சு பிரியாணி சாப்பிடு. அதுக்காக அசிங்கமா இல்ல, இந்து தர்மத்தினுடைய ஒரு பெருமையை, கலாச்சார மேம்பாட்டை மிக கேவலமாக மேடை பேசுவது எப்படி பொறுக்க முடியும், தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அது போல முஸ்லீம்கள் ஜவுடால் விழுந்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனையோ கலவரங்களை தமிழ்நாட்டில் நாங்கள் பார்த்துட்டோம். இன்று போன அதிசயம் கிடையாது. இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து 1700 கோயில் தாண்டா டிசம்பர் 6ஆம் தேதி அழகாக அயோத்தியிலே கர்சேவை செய்து மசூதியை இடித்து, மசூதி என்று சொல்லப்படுகின்ற உளுத்து போன அந்த பாபர் நினைவு கட்டடத்தை இடித்து முடித்து இன்றைய தினம் ராமஜென்மபூமி உச்ச நீதிமன்றத்தின் மூலியமாக உத்தரவு பெறப்பட்டு கட்டடம் எழுப்பப்பட்டு வருகிறது. அதற்கு ஒரு கமிட்டி அரசே அமைத்திருக்கிறது. சும்மா இந்த மிரட்டி வாய் சவுடால வர வேண்டாம். எத்தனையோ கலவரங்கள் இந்துக்கள் பார்த்திருக்கிறார்கள். இதே கோவிலை குண்டுபிடித்து ஒரு வார காலம் எந்த முஸ்லீம் கோயில் தொழில் குடியில்லை, ஒரு பயிர் தொப்பி போடல, ஒரு பயிர் தாடி வைக்கல. எங்கடா போச்சு உங்க வீரம்லாம்? அன்னைக்கு குண்டு வெடித்து அடுத்து ஒரு வார காலம் கோயம்புத்தூர்ல எந்த முஸ்லீமாவது தொப்பி வைத்திருந்தானா? தாடி இருந்ததா? இந்த தெனாவட்டு பேச்சு இருந்ததா? அதை விட கொடுமை. உண்டை வச்சுட்டு அக்கறது ஓடி போயிருக்கா. திருப்பூர்ல மங்களம் பக்கத்துல ஒரு இடத்துக்கும், கோயம்புத்தூர்ல இன்னொரு கோயம்புத்தூர் அவுட்டர் ரோடு பக்கத்துக்கும், பொள்ளாச்சி பக்கம் ஆனமலையிலையும் சூழேசாப்பட்டியிலையும் மூளைக்கு மூளை இடத்தை பெயர் ஓடினே உங்களையாவது தூண்டிவிட்டு பண உதவி செய்த சோபா கடைக்கார கடையை காலி போயிட்டு ஓடி போயிட்டாங்கன்னா, உங்களை தூண்டிவிட்ட ஈரானி ஹோட்டல் பிலால் ஆச்சியார் உள்ள இருக்கானே, என்ன வெளியூடு வெளியூடு வெளியூடுன்னு கேட்டுருக்கானே, இப்பதான் வெளியே வந்தீங்க முட்டா பசங்களா? ஏன்னா அவ்வளவு தைரியம் உங்களுக்கு. 800 வருடகால முகலாய ஆட்சியை பொறுத்தவர்கள் இந்துக்கள் என் பாட்டனு பூட்டனு சும்மா இல்லை. உன்னுடைய முகலாய ஆட்சி 800 வருடத்தை பார்த்து விட்டுத்தான் எங்களை இந்துக்களாக வாழ வைத்து விட்டிருக்கிறார்கள். நாங்கள் வீரத்தால் விளைந்திருக்கிறோம், வீரத்துக்கு பிறந்தோம், வீரத்தால் வாழ்கின்றோம், வீரத்தால் மடிவோம். உங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச போவதில்லை. அதனால் மிரட்டி பார்க்காதீங்க. என்ன அயோக்கியத்தனம் இது? திண்டுக்கல்ல கலவரம் நடந்தது, பேகம்பூர்ல இருந்து முஸ்லீம்கள் பூரா வந்தீங்க, என்னாச்சு கடைசியில? எங்க போனீங்க அத்தனை பேரும்? என்ன பண்ண முடிச்சது உங்களால? நாகப்பட்டினத்துல கலவரம் என்ன வந்தது? சென்னையிலே வீராதிரம்பி பெருவூர்வலம் என்று சொல்லி கோடிக்கணக்கிலே செலவு செய்து ஊர்வலம் நடத்தி கொண்டிருந்தீர்களே, ஒரே கலவரம். மீனவ சகோதரர்கள் ரோட்டில் இறங்கினார்கள், காணாம போயிட்டீங்களா? இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர்வலமே இல்லை சென்னையில. நாகப்பட்டினத்துல நாகூர்ல நடக்காத கலவரமா? எந்த ஊர்ல நீங்க கலவரம் பண்ணல? என்னமோ புதுசா பயமுறுத்துறீங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. ஜனநாயக நாட்டிலே இந்திய அரசியல் நேசிக்கின்றது. திமுக விடுதலை சிறுத்தை வேல்முருகனுடைய கட்சி இரண்டு கம்யூனிஸ்ட் அத்தனை பேர் மேடை போறீங்களே, அவங்க போடுற கோஷம் என்ன மொழின்னு உங்களுக்கு தெரியல? அறிவு வேண்டாம் உங்களுக்கு. யாரை அழிப்பதற்கு புறப்பட்டிருக்கிறீர்கள்? புரியவில்லை. ஏன் இந்த நாடு பாதுகாப்பா இருக்கக்கூடாதா? பாகிஸ்தான்ல மெம்பர்ஷிப் கார்டு இருக்கு, பங்களாதேஷ்ல இருக்கு, இலங்கையில இருக்கு, மலேசியா இருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது யார் சொல்லுது? இரண்டாவது இந்து இந்திய குடியுரிமை திருத்த மசோதா சட்டம், இது திருத்த சட்டம். ஏதோ மோடியை பெற்றுக் கொடுக்கல, இது ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது. பலமுறை திருத்தி 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 இப்போதுதான் சட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்காது. உனக்கு பிடிக்கலையா? இந்தியாவில் வேலை பிடிக்கலையா? நாட்டை விட்டு வெளியேறு. உங்களை யாரும் வேண்டாம் சொல்லுமா? இங்க இருந்துட்டு நீங்க இந்துக்களை தலைமையில் கால் வைத்து விட்டுத்தான் நீங்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றும் அனுமதிக்க முடியாது. என்ன அயோக்கியத்தனம்? எல்லாரும் பாகிஸ்தான் ஆதரவா பேசுறீங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தேசிய துறை பொதுச் செயலாளர் அவன் சானவாஸ், ஆளுநர் சானவாஸ் அவன் சொல்றான், நேஷனல் ஆல்டிங்கிற இடத்துல நான் இந்தியர், ஆனால் பாகிஸ்தானை விரும்புகிறேன். எத்தனை பேர் தான் பாகிஸ்தான் பிறந்தவங்க இருக்கீங்க இந்த நாட்டில்? உங்களுக்கு இந்தியா பிடிக்கணும் வழிவிடும். இந்து அரசாங்கத்திற்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக, இராணுவத்திற்கு எதிராக, இந்துக்களுக்கு எதிராக போராடிக்கொண்டிருக்க முடியாது. எதற்கு ஒரு எல்லை உண்டு? எடப்பாடிக்கு வேண்டாலும் பறந்து பறந்து விரிந்த மனதாக இருக்கலாம். ஒரு காவல்துறையினுடைய துணை ஆணையர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தாக்கப்பட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னாலும் கூட தாக்கியவர்களை விடுதலை செய்து அவர்கள் பெருந்தன்மையை அரசியல்வாதிகள்
ஓட்டுக்காக எதையும் மட்டும் தயாராக இருக்கக்கூடிய கரங்கள் அரசியல் வாழ்க்கை. அதனால அரசியல் இந்த மண்ணுக்காக வாழ்கிறோம். எங்க உயிர் ஒண்ணு பெருசு இல்லை, நாங்க ஒண்ணு முஸ்லீம்ல போய் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு 500 பேர் கூட இருந்தாதான் நிறுவனம், யாருமே இல்லாம தனிப்பட்ட முறையில் இந்து நிறுவனம் ஒவ்வொரு இடத்தையும் தனித்து நின்றவர் இந்துக்கள். 5.5 அடி 6 அடி 6 அடி அஜ்மல்கான தூக்கித்தள்ளலாம் தாண்டா, 4 அடி சிவாஜி பராட்டிமாவன் சிவாஜி உயரமில்லடா நெஞ்சுரு துக்கள். சிவாஜிவனாக இருந்தாலும் சரி, வாஜிநாதனாக இருந்தாலும் சரி, திருப்பூர் குமரனாக இருந்தாலும் சரி, பாலகிண்டாக திலகராக இருந்தாலும் சரி, வீர சாவர்கராக இருந்தாலும் சரி, எக்கவராக இருந்தாலும் சரி, கூட்டத்தினால் வீரமரவன் பிறப்பின் போது வந்தது. அது இந்துக்களுடைய குணம், இந்துக்களுக்கு கிடைத்த வரம்பை கிடைச்சு. உனக்கு எல்லா கட்சிக்காரையும் கூட்டி வச்சுட்டு அவருக்கு எச்சில் பிரியாணி போட்டு அவனை நட்டு வச்சுட்டு வீரவாசனம் பேசுறதால இந்த இயக்கத்தை அந்த தெளிவாக இருக்கிற மரணத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அடுத்த பிறவியை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் பிறந்தாலும் எங்களை நீங்கள் கொன்றாலும் நாங்கள் பிணமாய் விழுந்தால் மீண்டும் எழுந்து வந்து உங்களோடு எதிர்த்து போராடுவோம். இந்தியவனின் மரபை பண்பாட்டை கலாச்சாரத்தை காப்பதற்காக எத்தனை முறை வந்தாலும் நாங்கள் பிறப்பொழுதவில்லை, விரட்டி பணி வைக்க முயற்சி காரணங்கள் எனக்கு புரியவில்லை. என்ன அடிப்படையிலே மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலையிலே, மாநில நெடுஞ்சாலையிலே தினந்தோறும் 10,000-20,000 லட்சக்கணக்கான மக்கள் சென்று கொண்டிருக்கின்ற பாதையிலே இவர்கள் நினைத்த இடத்தை விரிப்பு விரித்து அமர்ந்து கேவலமான சொற்களை வீசி இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக, இராணுவத்திற்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக, அரசுக்கு எதிராக கேவலமான வார்த்தைகளை கேள்வி பேசுவார்கள். எந்த ஆயுதம் இல்லாமல் பாதுகாப்பு கொடுக்க வந்த காவல்துறை எதிர்த்து போராடுவார்கள், கல்லெடுத்து வீசுவார்கள், அவர்கள் மீது சாதி எடுத்து வீசுவார்கள், கொலை செய்வது என்று நடத்துவார்கள். எங்களுக்கு குடிவரை என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற நாட்டில் ஆட்சி என்று ஒன்று இருக்கிறதா, உள்துறை என்று ஒன்று இருக்கிறதா, உளவுத்துறை என்று ஒன்று இருக்கிறதா, இவர்களுக்கெல்லாம் எதற்காக நீங்கள் நிச்சயப்படுகிறீர்கள், என் அடிப்படையில் இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்திய குடியுரிமை திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் இருக்கின்ற வரையில் தான் அரசியல், அதுவே மேலவையில் நிறைவேற்றப்பட்டு எப்போது ஜனாதிபதி கையொப்பமிட்டு விட்டாரோ அது சட்டம். சட்டத்தை எதிர்த்து நீங்கள் போராடுங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வாக்குரிமை தரக்கூடாது, குடியுரிமை தரக்கூடாது. இந்திய திருநாட்டை இந்திய சட்டங்களை எடுத்து போராடக்கூடிய உங்க முஸ்லீமுக்கு நீ வாக்குறுதி இல்லை என்று அறிவித்து விடுங்கள். ரேஷன் கார்டில் அவருக்கு சாமான நிலையை சொல்லுங்க, எத்தனை கொண்டாட்டி வச்சுட்டு எத்தனை குடும்ப ரேஷன் கார்டை சாப்பிடுறா, ஒவ்வொருத்தரும் 5 கொண்டாட்டி 10 கொண்டாட்டி 20 கொண்டாட்டி வச்சுட்டு 200 பாட்டியை பண்ணி என்ன அக்கிரமா அழிச்சாட்டி இந்துக்களுடைய ஜனத்தொகை வளர்ந்து கொண்டிருக்கிறதா, குறைந்து கொண்டிருக்கிறது. மாறாக சிறுபான்மையாக இருந்த முஸ்லீம்கள் நீங்கள் ஜனத்தொகை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். தவிர வேற எதுவும் தெரியல, வெக்கிறது, ஜனதா பண்றது, குடும்பத்து தரப்படுறது, குற்றாய் கட்டிக்கிறது, ரோட்ல மறியல் பண்றது, கேட்கறது நாள் இல்லைன்னு வச்சுட்டீங்களா, புரியல. என்ன அயோக்கியத்தனது நீங்கள் செய்கின்ற அத்துழையத்தை காவல்துறை விடத்தை பார்க்கலாம். ஏன் என்று கேட்டால் அவர்கள் எஜமானவர்கள் அரசியல்வாதிகள், அவர்கள் உத்தரவிடுகிறார்கள், கேட்கிறார்கள், எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கோவை கோலியம்மனுடைய ஊர், கோலியம்மன் காவல்தீ, கோயம்புத்தூரிலே கொங்குவனாளர்கள், முதலியார்கள், நாயுடுக்கள், செட்டியார்கள், ஹரிஜனச்சோராயத்தைச் சேர்ந்த குறிப்பாக வள்ளுவனின பெருமக்களும் எத்தனை பேர் இங்கே பிறந்து இந்த மண்ணிலே ஆயிரக்கணக்கான வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவர்களால் ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை காவல்துறை அனுமதி இல்லாமல் எதுவும் செய்ய முடியவில்லை. காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டால் மீறி வர முடியவில்லை. அப்படி மீறி வந்தாலும் கைது செய்து உடனடியாக நீங்கள் சிறைச்சாலைக்கு அனுப்பிவிடுவீர்கள். இதே சசிகுமார் படுகொலை செய்யப்பட்ட போது கலவரம் செய்தார்கள் என்று நீங்களே ஒரு முடிவு செய்து ஒவ்வொரு இந்து வீட்டிற்கும் அழைத்து சென்று இரவு ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு அவர்களை தூக்கி போய் கைது செய்யவில்லையா, சிறைச்சாலைக்கு அனுப்பவில்லையா? ஆனால் எந்த அனுமதியும் இல்லாமல் யாரையும் கலந்து ரசிக்காமல் உங்கள் சௌரியத்திற்கு ஆக்கப்பாலத்திலும் கலெக்டர் ஆபீஸுக்கு முன்பாகவும் எனக்கு இடத்திலும் நீங்கள் பதிவு செய்கிறீர்கள் என்று சொன்னால் யார் உங்களுக்கு இந்த உரிமை கொடுத்தது? ஓட்டு நீங்கள் மட்டும்தான் கொடுக்கிறீர்களா, எங்கள் ஓட்டு தேவை இல்லையா? அப்படி இல்லை என்றால் திமுக தலைவன் இந்த போனவாயில் ஸ்டாலினுக்கு துணிச்சல் இருந்தால் வெளிப்படையாக இருக்கேன், ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் வெளிப்படையாக இருக்கேன், எனக்கு முஸ்லீம் கிறிஸ்து ஓட்டு போதும், இந்து ஓட்டு தேவையில்லை என்று அறிவிச்சுட்டு ஓட்டு போனா பார்க்கலாம். அரசியல் நாட்டை ரத்த கலவியாக ரத்த சிதறையில் இந்த மண்ணை ரத்த கலை பூமியாக காப்பதற்காக வெளிநாட்டு புறத்தை பெற்றுக்கொண்டு கேவலம் அடியாளாக ஏவலனாக சண்டானா முஸ்லீம் மக்களை தூண்டிவிட்டு வெடிக்க பார்த்துக் கொண்டிருக்கீர்கள், எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எதையும் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது. கொண்டு வானிலை எனவே மிக கொடியோசை எனவே பார்வை சொன்னான். அந்த பார்வையின் வாக்கை கேட்டு வீதிக்கு வருகின்ற நேரம் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது. இனிமேலும் தொடர்ந்து முஸ்லீம்கள் கலவரம் செய்கிறதைத்தான் நாங்கள் சுதந்திரமாக செல்கின்ற சாலைகளை இவர்கள் தடுக்க முயற்சித்தால் இந்துக்கள் நாங்களும் பெரும்பான்மையாக ரோட்டுக்கு வருவோம். நீங்கள் ஆத்துப்பாலத்தில் இருந்தால் நாங்கள் ஒப்பனக்கார வழியில் பதிவு செய்வோம். நீங்கள் கலெக்டர் ஆபீஸில் செய்தால் நாங்கள் கமிஷனர் ஆபீஸ் செய்வோம். செய்து பார்ப்போமா? இளைய காலத்தில் எங்களையும் அடிக்க பார்க்குமா? எங்களுக்கு புரியவில்லை.
ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் உங்களிடம் அனுமதி கேட்டு நீங்கள் அனுமதி கொடுத்தால் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். அனுமதி பெறாமல் செய்தால் கைது செய்து கல்யாண மண்டபத்துக்கு சிறைச்சாலைக்கு அனுப்புகிறீர்கள். இவர்களை மட்டும் எப்படி பெரும்பாக்கான பெருந்தன்மையோடு அனுப்புகிறேன். இவர்கள் ஓட்டு சிறுபான்மை ஓட்டு 85% இந்துக்களுடைய ஓட்டை பெற்று ஆட்சிக்கு வருகின்றவர்கள். 85% மக்கள் சேர்த்துகின்ற வரிப்படத்திலே ஊதியம் பெறுகின்ற அரசு அதிகாரிகள் எப்படி இந்துக்களுக்கு எதிராக கிறிஸ்துவ பெருமக்களை முஸ்லிம்களை தோன்றுவிக்க பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு புரியவில்லை. இந்த நாட்டின் சட்டங்களை ஏற்றுக்கொண்டால் இருக்கலாம். நான் கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் உண்டானே உங்களுடைய மூவ நாடுற சைனா, சைனால குரான் வெளிப்படையா படிக்க முடியுமா? வெளிப்படையா கோஷா போட்டு போக முடியுமா? வெளிப்படையுமா பாய் தொப்பி போட்டு போக முடியுமா? அரசியல் பாப்பாத்தையும் பீகாரில் இருக்கிற சாணக்கிய பாப்பாவையும் உங்களுக்கு முடியுமா? என்ன அயோக்கிய தெரிவிது? ஒரு பக்கம் ராமரை விட்டுக் கொண்டு மறுபக்கம் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீம்களை தூண்டிவிட்டு கம்பு சுத்திக் கொண்டிருக்கிறீர்களே. நாங்கள் சத்திரியர்களை பொறுத்துக் கொண்டிருக்கமாறு எங்களுக்கு கடமையே போர் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எந்த தர்மத்திலும் இஸ்லாமிய தர்மம் போர் வரும்போதுதான் போர் செய்யணும். அல்லாஹ் உத்தரவு கொடுக்கும் போதுதான் போர் செய்யணும். ஒவ்வொரு நபி உத்தரவு கொடுக்கும் போதுதான் போர்க்களத்து பாருங்க. எங்களுக்கு அப்படி இல்லை. நிச்சயமாக உங்களுடைய பதில் மிக விபரீதமாக போய்விடும் என்று எச்சரிக்கிறேன். நன்றி.